ஐபிஎல் 2022 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நடந்த எல்லா விஷயங்களும் இப்படி டக்கு டக்குன்னு ஒரு ரீவெண்டாக பார்க்கலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஆரம்பத்தில் டெல்லி அணி தான் டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போலிங் சூஸ் பண்ணிட்டு ஆப்போனன் டீமான ராஜஸ்தான் கிட்ட பேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ராஜஸ்தான் அணியில் பேட்டிங் இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு வெறும் 19 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். இந்த டீமில் ஒரு சில பிளேயர்ஸை தவிர்த்து மற்ற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே வந்து டல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேயே அஸ்வின் இவர் தான் வந்து அதிக விதமான ரன்ஸ் எடுத்திருக்காரு. 38 பாலுக்கு 50 ரன் வரைக்கும் எடுத்தார். அதுக்கப்புறம் இந்த டீமில் இருக்கக்கூடிய படிக்கல் பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 48 ரன் வரைக்கும் எடுத்தார். மற்றபடி இந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க. பட்லர் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், பட் அவர் பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு வெறும் 7 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். இந்த டீமோட கேப்டனாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா வெறும் 6 ரன் மட்டுமே எடுத்திருந்தார் 4 பாலுக்கு. ரியான் பராக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான், தொடர்ந்து நல்லா விளையாடிட்டு வந்தார். ஆனால் இந்த மேட்சில் 5 பாலுக்கு வெறும் 9 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். இப்படி இந்த டீமில் இருந்த எல்லா பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லாகவே போயிட்டு இருந்ததுனால 20 ஓவரோட முடிவில் ராஜஸ்தான் அணி 160 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. 6 விக்கெட் வந்து எங்கள் டீம் விழுந்துட்டு இருந்துச்சுங்க. 161 எடுத்தால் நீங்கள் வின்னு அப்படின்னு சொல்லி டெல்லி அணிக்கிட்டே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் அப்படி ஒரு ரெண்டு பிளேயர்ஸே வந்து மேட்ச் ஃபுல்லாக வேறு லெவலில் விளையாடி அப்படி சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீமில் இருக்கக்கூடிய வார்னர் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் விளையாண்ட ஒரு பிளேயர் அப்படின் தான் சொல்லணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா 41 பாலுக்கு 52 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் இந்த டீமில் இருக்கக்கூடிய மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா 62 பாலுக்கு 89 ரன் வரைக்கும் எடுத்து இவங்களே வந்து இந்த டீமுக்கு அதிக விதமான ரன்ஸை வந்து எடுத்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட கேப்டனாக கூட ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 13 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். இப்படி இந்த டீமில் இவங்க மூணு பேரை சேர்ந்து ஓரளவுக்கு அதிக ரன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது டெல்லி அணி வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வேறு லெவலில் வின் பண்ணியிருந்தாங்க. 161 ரன் வரைக்கும் எடுத்தாங்க. இருந்தாலும் ராஜஸ்தான் அணியில் வந்து ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் இந்த மேட்சில் ஒரு சில பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால டெல்லி அணி வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் டெல்லி அணியில் வந்து ரொம்ப பிளான்டாக வந்து இறங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இறங்கின ஒரு ரெண்டு பிளேயர்ஸே வந்து அதிக ரன்ஸ் எடுத்து சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி அணி வந்து 5வது இடத்துல தான் வந்துருக்காங்க. ராஜஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது பிளே ஆஃப்குள்ள ராஜஸ்தான் போவாங்களா டெல்லி போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மதியில் நிறைய கன்ஃபியூஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ரிசல்ட் வரப்போகுது, அடுத்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.